ஹலோ கைஸ், வெல்கம் டு படீப்ஸ். இதான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட டவுட்ஸுக்கு ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஒரே கவரில் நிறைய ஆன்சர் ஷீட்டை போட்டு போஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. போஸ்ட் பண்ணலாம். அந்த வீக்கில் நீங்கள் எத்தனை எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அது எல்லாத்தையுமே ஃப்ரைடே ஈவினிங்குள்ளார போஸ்ட் பண்ணிடணும். அப்போ அதுக்கு ஒரே ஒரு அனெக்ஷர் ஷீட் வந்து போதுமா அப்படின்னு வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அனெக்ஷர் 1 ஷீட் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வைக்கணும். அனெக்ஷர் 2 ஷீட்டை வந்து நீங்கள் போடுற கிளாத் லைன் கவரில் ஒரு ஷீட் ஒட்டினா போதும். அந்த ஷீட்லேயே நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் போஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம் ஆன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எழுதி ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல, சிஓஇ போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக மாட்டேதுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அட் அ டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணனால சர்வர் பிஸி ஆயிடுச்சு, அதனால தான் வந்து சிஓஇ போர்ட்டல் வேலை செய்யலை. கொஞ்ச நேரம் கழித்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யும். நெக்ஸ்ட்டு, ஃப்ரைடே ஈவினிங்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காது, ஸோ நாங்கள் எப்படி வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கொரியர் அனுப்பலாம். கொரியர் ஆஃபீஸ்லாம் திறந்து தான் இருக்கும், ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான ஆன்சரை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.